சீதா சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 கப் ரைஸ் உதிரி உதிரியா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பழம் பெரிய பழமா லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்படி சின்ன பழமா இருந்தா 2 பழம் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த பச்சை மிளகாவை துண்டு துண்டா கட் பண்ணாம நீட்டு வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. முந்திரி பருப்பு இல்லைன்னா பரவாயில்ல. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது செய்யறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லெண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 பட்டை மிளகாவை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதோடைய உளுத்தம்பருப்பு, இப்ப நல்லா செவந்து வந்துட்டு ஏற்கனவே கல்லன் வறுத்தது, அதனால ரொம்ப வறுப்பட வேணாம். அதோடைய கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சியை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுல இப்ப சாதத்தை சேர்த்துக்கிட்டு இதுல லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப சாதத்துக்கு உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். எலுமிச்சை பழச்சாறு கொதிக்கும் போதே சேர்த்தோம்னா சாதம் கசப்பாயிடும். அதனாலதான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம் அருமையா இருக்கு. சீதா சமையல் சேனல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.